ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஹெவன் டிவி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல பிதாவின் நிகழ்ச்சியில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் கனப்படுத்துவாராக ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பாராக வாழ்வில் பல காரியங்களை நினைத்து நொந்து போயிருக்கிறீர்களோ வாழ்வில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு காணப்படுகிறீர்களோ என் வாழ்க்கையில் நான் முன்னேறி செல்ல முடியுமா என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமோ என்று கேள்விக்குறியோடு காணப்படுகிறீர்களோ கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நம்முடைய தேசமும் உலக நாடுகளும் பாதித்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையில் இந்த டஃப் பேண்டமிக் சுச்சுவேஷனில் வாழ்க்கை பாதித்து விட்டது பொருளாதாரம் பாதித்து விட்டது சூழ்நிலை பாதித்து விட்டது சரீர பலவீனங்கள் வந்துவிட்டது இழப்புகள் வந்து விட்டது என்று நொந்து போயிருக்கிறீர்களா இந்த நேரத்தில் இந்த நல்லபிதாவே நிகழ்ச்சி மூலமாக இந்த ஹெவன் டிவி மூலமாக உங்களை சந்தித்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என் நேசர் உங்களுக்காக இரத்தம் சிந்தினாரே சர்வவல்லவர் இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தினாரே நம்ம ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்தினாரே அவர் கைவிட மாட்டாருமா என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரி அவர் கைவிட மாட்டார் உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீங்கள்ல நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற உங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் கலங்காதீங்க நாம் இணைந்து ஜபிக்கப் போகிறோம் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்திற்கு பதிலுண்டு இந்த தடைகளை தாண்டி நீங்கள் ஜபிப்பதற்கென்று நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜபத்திற்கு அவர் பதிலை கொடுக்க வல்லமை உள்ளவர் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற இந்த நேரத்தில் நொறுங்குண்ட பாத்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்வில் இந்த நேரத்தில் இந்த நாட்களில் சர்வ வல்லவர் இறங்கி அற்புதம் செய்வாரே கவலை வேண்டாம் கண்ணீரின் மத்தியிலேயும் அவர் உங்களுக்கு இறங்க வல்லமை உள்ளவர் ஆகையினாலே ஜபத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அன்றுவரே நல்ல பிதாவே என் வாழ்க்கையில் இறங்குங்கள் என்று இப்பொழுது கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி அற்புதம் செய்வதற்கு என் இயேசு போதுமான தேவனாயிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஜபம் ஒரு நாளும் தோற்றுப்போனதாக சரித்திரமில்லை பழையற்பாட்டு பரிசுத்தவான்களும் அதிகமாய் ஜெபித்தார்கள் ஜெபித்தார்கள் விசுவாசித்தார்கள் ஜெயித்தார்கள் புதிய பாட்டிலையும் தேவனுடைய ஜனங்கள் எழுப்புதலின் நாட்களிலே ஜெபித்தார்கள் விசுவாசித்தார்கள் ஜெயித்தார்கள் ஆகவே கலங்காதிருங்கள் ஜபிக்க பழகுவோம் பல மணி நேரங்கள் இணைந்து ஜபிக்க பழகுவோம் இயேசுவின் மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜபிக்க பழகுவோம் மன்றாட்டு ஜெபம் செய்ய பழகுவோம் மாத்திரமல்ல யுத்த ஜெபம் செய்ய பழகுவோம் இன்றைக்கு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்ரு வகை கொண்டிருக்கிற அனுபவத்துலே நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களா அன்றுவரே இந்த நிலைமையில் இன்று நீங்க தான் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி யுத்த ஜெபம் செய்ய பழகுங்கள் நிச்சயமாகவே உங்கள் ஜெபம் பலனை கொண்டு வரும் ஜபம் ஜயத்தை கொண்டு வரும் ஒருவேளை ஜெபம் கசப்பான கீரையாகத்தான் இருக்கலாம் ஆனாலும் அந்த கீரை சரீரத்திற்கு பலனை கொடுக்கிறது போல கசப்பான கீரையை போன்று ஒருவேளை சில நேரங்களிலே காணப்படுகிற ஜெபம் அதனுடைய முடிவு மிகப்பெரிய பலனை கொண்டு வரும் பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதான தேவப்பிள்ளைகள் அநேக பரிசுத்தவான்கள் பாடுகள் மத்தியிலே வேதனைகள் மத்தியிலே தியாகத்தோடு ஜபித்தார்கள் வேறு சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை தாளந்துகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் திறமைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் ஜபத்தினாலே சாதித்தார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே எதிர்காலத்தை நினைத்து வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எதிர்காலம் என்னவாய் முடியும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களோ ஜபத்தை விட்டு விடாதிருங்கள் சூழ்நிலை ஒருவேளை சாதகம் இல்லாமல் இருக்கலாம் பாதகமாக இருக்கலாம் உங்கள் ஜபம் அற்புதத்தை கொண்டு வரும் உங்கள் ஜபம் மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் ஜபம் எதிர்காலத்தில் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்ததான ஒரு ராணி யாருக்கும் அடங்காதவள் எல்லாருக்கும் பயமில்லாமல் துணிச்சலாக செயல்படுகிறவர்கள் ஒரு நபர் அந்த சூழ்நிலையில் அந்த ராணியை கண்டு எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவாய் முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் அவர்கள் ஒரு செய் சொன்னதான ஒரு காரியம் என்ன தெரியுமா நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் எவரையும் துணிச்சலாக மேற்கொள்ளுவேன் நான் எதற்கும் தான் ஆனால் ஒன்று ஜான் நாக்ஸ் என்கிறதான தேவ மனுஷனுடைய முழங்காலுக்கு பயந்து நடுங்குகிறேன் என்று சொன்னாள் ஜான் நாக்ஸ் என்கிறதான தேவ மனுஷனுடைய முழங்காலுக்கு நான் பயந்து நடுங்குகிறேன் என்று சொன்னாள் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஜெபம் எவரையும் ஐ தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எவரையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எவரையும் கீழடக்க வல்லமை உள்ளது ஆகவே நான் பலரை பார்த்து விட்டேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று எண்ணுகிறீர்களோ சூழ்நிலை சாதகம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்களோ ஜெபிக்க பழகுவோம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் என் அன்பு தேவப்பிள்ளைகளே ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வருகிறார் அந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள் மேன்மையாய் சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது எல்லார் மத்திலும் அற்பமாய் எண்ணப்படுகிறவன் எல்லார் மத்திலும் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ள ஒரு நிலைமை பாருங்கள் அவனை என் இயேசு சுகமாக்கினார் வாழ்க்கையே மாற்றப்பட்டது அவன் இயேசுதான் வருகிறார் என்று சொல்லி விசாரித்து அறிந்து கொள்ளுகிறான் பார்வை கிடையாது எங்கு பார்த்தாலும் அவனுக்கு இருளாகத்தான் தெரிந்திருக்கும் என்ன சத்தம் என்று சொல்லி விசாரிக்கிறான் இயேசு வருகிறார் என்று சொன்னார்கள் அவ்வளவுதான் கவனியங்கள் காலத்தையும் நேரத்தையும் தடைகளை மேற்கொண்டு தடைகளை மீறி சரியாக பயன்படுத்தினான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் அமே காலத்தையும் நேரத்தையும் தடைகளை மேற்கொண்டு சரியாக பயன்படுத்தினார் தேவனை கூப்பிடுவதற்கு இயேசுவை கூப்பிடுவதற்கு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை நோக்கிப் நோக்கி பார்ப்பதற்கு காலத்தையும் நேரத்தையும் தடைகளை மேற்கொண்டு சரியாக பயன்படுத்தினான் இன்றைக்கு நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஒருவேளை உண்மைதான் நம்முடைய நிலைமை மோசமாக இருக்கிறது ஒருவேளை உண்மைதான் ஆதரவு யாருமே இல்லை என்ற நிலைமையில் நாம் இருக்கிறது ஒருவேளை உண்மைதான் ஆனால் நாம் சில தடைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நாம் சில தடைகளை மேற்கொண்டு சரியாக காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி நேசரை நோக்கி பார்ப்பதற்கு இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்பதற்கு தடைகளை மீறி செயல்படுவதற்கு முட்டங்கி விடாதபடிக்கு சோர்ந்து போய் விடாதபடிக்கு அப்பாவை நோக்கி பார்ப்பதற்கு நல்ல பிதாவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளே இந்த குருடன் பிச்சைக்காரன் இவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து அமேன் இவன் மூன்று காரியங்களிலே மூன்று நிலையிலே தடைகளை மேற்கொண்டான் மூன்று சூழ்நிலை மூன்று காரியங்கள் அவனுக்கு தடையை கொடுத்து கொண்டே இருந்தது ஆனாலும் அந்த தடைகளை அவன் எப்படி மேற்கொண்டான் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எல்லாரும் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அமை யூ கேன் மேக் இட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு கம் அப் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வர முடியும் நீங்கள் தடைகளை மேற்கொள்ள முடியும் என்னாலும் முடியும் நானும் ஜெயிக்க முடியும் நானும் சாதிக்க முடியும் என்று இப்பொழுது நீங்கள் எண்ண வேண்டும் ஆனால் பலத்தினாலும் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும் நம்முடைய பலத்தினாலும் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் சாதிக்க முடியும் சர்வ வல்லவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் பாருங்கள் முதலாவதாக இந்த மனிதனுடைய சூழ்நிலை தடையாய் காணப்படுகிறது சூழ்நிலை தடை அவனுக்கென்று அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அவனுக்கென்று ஆதரவாக யாருமே இருந்திருக்க முடியாது தனிமை உணர்வு வாழ்க்கை நொந்து போய் காணப்படுகிறது ஒருவர் கூட உற்சாகப்படுத்துவதற்கு இருந்திருக்க வாய்ப்பு குறைவு அவனுக்கு எல்லாரைப் போல சந்தோஷமாக அவனால் செயல்பட முடியவில்லை கண்கள் மூடி இருக்கும் பொழுது இருளான வாழ்க்கை வாழ்க்கை முழுவது மிருளாய்க்காணப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாம் வெளிச்சத்தை பிரகாசத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய சூழ்நிலை தேவனை கூப்பிடுவதற்கு இயேசு நெருங்கி வருவதற்கு இருக்கிறதே என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் சூழ்நிலை எண்ணி எண்ணி நொந்து போயிருக்கிறீர்கள் அல்லவா சூழ்நிலை இருளாய் காணப்படுகிறதே வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்த யாரும் இல்லை தொழில் பாதிக்கப்பட்டு தொழிலிலே இருளான அனுபவம் தொழிலிலே ஒரு பிரகாசம் இல்லை குடும்பத்தின் சந்தோஷத்திலே இருளான அனுபவம் ஆரோக்கியம் இல்லை எங்கு பார்த்தாலும் இருளான அனுபவம் உங்கள் சூழ்நிலை இயேசு விடத்திலே நெருங்கி வருவதற்கு இருக்கிறதா உங்கள் சூழ்நிலை இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு தடையா இருக்கிறதா இந்த தடையை நாம் மேற்கொள்ள வேண்டும் இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு சூழ்நிலை இருக்கிறதா இருளின் இந்த அனுபவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த தடையை மேற்கொண்டு இந்த சூழ்நிலைகளை நான் கூப்பிட்டே தீர்வேன் இந்த சூழ்நிலையில நேசரிடத்தில் நெருங்கி வருவேன் இந்த சூழ்நிலையில நான் ஏசப்பா நெருங்கி வருவேன் ஜபம் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று தீர்மானம் எடுங்கள் சில மணி நேரங்கள் நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொண்டு ஜெபிக்க பழகுங்கள் அந்த டிப்ரெஷன்லிருந்து வெளியே வாருங்கமோ இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாருங்க இந்த இருள் அனுபவம் நம்மளை மன அழுத்தத்தை கொடுத்து விட்டதோ இந்த சூழ்நிலை உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து விட்டதோ இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு சூழ்நிலையினால் ஏற்படுகிற தடையை மேற்கொண்டு தேவனிடத்தில் நெருங்கி வருவோம் நிச்சயமாக உங்கள் ஜபம் பதிலை கொண்டு வரும் நீங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரம்தான் சூழ்நிலை மோசமாக இருக்கிறதுனாலே உடைக்கப்பட்ட பாத்திரம்தான் இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு சூழ்நிலையினால் ஏற்படுகிற தடையை மேற்கொண்டு வெளியே வருவோம் ஏசுவை நோக்கி கூப்பிடுவோம் தாவிதின் குமார்னே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவோம் அவர் நிச்சயம் உங்களுக்கு இறங்குவார் இரண்டாவதாக இவனுடைய வாழ்க்கையில் இன்டர்னல் லைஃப் அவனுடைய வாழ்க்கை தடையாய் காணப்படுகிறது இன்டர்னல் லைஃப் உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை அதாவது அவமானம் ஒரு தடையாய் காணப்படுகிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அம்மன் இயலாமையினால் ஏற்படுகிற அவமானம் வாழ்வில் ஏற்படுகிற குறைவுகளினால் ஏற்படுகிற அவமானம் வாழ்க்கையில் காணப்படுகிறதான அமை தோல்விகளினால் ஏற்படுகிற அவமானம் என்னால் முடியல என்னால் முடியல என்று சொல்லி ஒதுங்கி போய் காணப்படுகிறோம் மறைக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறோம் என் அன்பு சகோதரனே வாலிப தம்பி தங்கையே என் அன்பு சகோதரி அம்மா ஐயா ஏசு உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார் உங்கள் அவமானத்தினாலே ஆண்டுவரை நோக்கி கூப்பிடுவதை விட்டிருக்கிறீர்களோ உங்கள் அவமானத்தினாலே ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிறதை விட்டிருக்கிறீர்களோ உங்கள் அவமானத்தை நாமத்தினாலே குழுவாக இணைந்து ஜெபிக்கிறதுல நீங்கள் தொய்வுடன் காணப்படுகிறீர்களோ உங்கள் அவமானத்தினாலே என்னால் முடியலை என்னால் முடியலை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா இந்த மனிதன் அவமானம் எனக்கு எல்லாரை போன்று செயல்பட முடியவில்லை எல்லாரை போன்று நான் அமே வெளியே வர முடியவில்லை என்று இருந்திருப்பான் என்றால் அவன் விடுதலையை பெற்றிருக்க முடியாது அவன் வெற்றியை பெற்றிருக்க முடியாது அவமானத்தை தாண்டி அவன் கேட்கிறான் இது என்ன சத்தம் உடனே கூப்பிடுகிறான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரே உங்கள் மேலிருக்கிற தேவனுடைய அழைப்பு பெரியது உங்கள் மேலிருக்கிற தேவனுடைய திட்டம் பெரியது உங்கள் மேலிருக்கிற தேவனுடைய சித்தம் பெரியது நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவசித்தம் நீங்கள் ஒளி கொடுக்க வேண்டும் என்பது தேவசித்தம் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவசித்தம் மேன்மையான ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவசித்தம் நீங்கள் விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது வெளியே வர வேண்டும் என்பது தேவசித்தம் ஆமேன் நீங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்பது தேவசித்தம் உங்கள் பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பது தேவசித்தம் இந்த அவமானத்திலிருந்து வெளியே வந்து ஆமேன் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் இணைந்து செயல்படுவதற்கும் பிரயாசப்படுவோம் உங்கள் பலத்தினாலே முடியல உண்மைதான் நம்முடைய பராக்கிரமத்தினாலே முடியல உண்மைதான் சர்வ வல்லவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் அவமானத்தினாலே முடங்கி போயிருக்க அனுபவத்திலிருந்து வெளியே வாருங்க என் வாழ்க்கை தோல்வியாய் முடிந்து விட்டது இழப்புகள் வந்து விட்டது என்று சொல்லி முடங்கி போயிருக்கிற இந்த அனுபவத்திலிருந்து வெளியே வாருங்க அவமானத்தினால் ஏற்பட்டிருக்கிற தடைகளை மேற்கொண்டு கூப்பிடுவோம் சர்வ வல்லவர் நமக்கு உதவி செய்வார் சூழ்நிலையினால் ஏற்பட்ட தடையை இந்த மனிதன் மேற்கொண்டான் அவமானத்தினால் ஏற்பட்ட தடையை இந்த மனிதன் மேற்கொண்டான் மூன்றாவது ஒரு முக்கிய காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லார் மத்தியில் அவன் கூப்பிட்டுட்டா தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆனால் ஜனங்கள் அவரோடு இயேசுவோடு இருக்கிறவர்கள் இவனை தடை பண்ணுகிறார்கள் அமைதியாயர் அவர் யார் போகிறார் தெரியுமா அவர் அவ்வளவு கனத்திற்குரியவர் போகிறார் நீ என்ன சத்தம் போடுகிறாய் என்று சொல்லி நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ஜனங்களால் ஏற்படுகிற தடை அவனுடைய சூழ்நிலையினால் ஏற்பட்ட தடையை மேற்கொண்டான் அவனுடைய அவமானத்தினால் ஏற்பட்ட தடையை மேற்கொண்டான் ஜனங்களால் ஏற்படுகிற தடை தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது ஜனங்கள் தடுத்தார்கள் தடுத்த பொழுது அவன் அப்படியா கூப்பிடக்கூடாதா சரி அப்ப நான் போயிடுறேன் அப்படி நினைக்கல நோ சின்ன சின்ன காரியங்களுக்கு உங்களை சிலர் தடை பண்ணினார்கள் என்று சொல்லி முடங்கி போய்விட்டீர்களோ உங்கள் சபையிலே சிலர் உங்களை தடை பண்ணினார்கள் என்பதற்காக முடங்கி போய்விட்டீர்களோ ஆராதனைகளை நிறுத்திவிட்டீர்களோ தேவனை நோக்கி கூப்பிடுகிறதில்லை சோர்ந்து போய்விட்டீர்களோ நான் முடிந்த அளவுக்கு செயல்பட்டு இருந்தேன் இவங்க என்னை டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அதனால் இனி நான் செயல்பட மாட்டேன் என்று முடங்கி போயிருக்கிறீர்களோ எழும்புங்கள் திஸ் இஸ் த டைம் யூ எழும்புங்கள் சர்வ வல்லவரு உங்களுக்கு உதவி செய்வார் ஜனங்களினால் ஏற்பட்ட தடைகளை இந்த மனிதன் மேற்கொண்டான் வசனம் சொல்லுகிறது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான் முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எந்த மனிதனால் தடைகள் வந்ததோ எந்த நபர் தடை பண்ணினார்களோ அவர்கள் மத்தியிலே அந்த தடைகளை மேற்கொண்டு அதை விட அதிகமாய் செயல்பட்டான் அதை விட அதிகமாய் பிரயாசப்பட்டான் அதை விட அதிகமாய் கூப்பிட்டான் மிக மிக முக்கியம் இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம் உங்களோடு இருக்கிறவர்களினால் உங்கள் அயலகத்தாரினால் உங்களுக்கு இருக்கிறவர்களினால் ஏன் உங்களை ஒரு நாளிலே உற்சாகப்படுத்தினவர்களினால் கூட தடைகள் வருகிறதா சத்ரு யார் மூலமாகவும் ஒருவேளை தடை கொண்டு வரலாம் ஜனங்களினால் வந்த தடை சூழ்நிலை தடை பண்ணுகிறதோ மேற்கொள்ளுங்கள் வெளியே வாருங்கள் அவமானம் தடை பண்ணுகிறதோ மேற்கொள்ளுங்கள் வெளியே வாருங்கள் ஜனங்கள் தடை பண்ணுகிறார்களோ தேவ பலத்தினால் இந்த தடையை மேற்கொள்வோம் நிச்சயம் ஆண்டு வர்ணம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் எல்லாரும் ஜெபிக்க போகிறார் ரெண்டு எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேசத்திற்காக சபைக்காக வரப்போகிற எழுப்புதலுக்காக ஜபிக்கிற ஒரு ஜப வீரராக ஜப வீராங்கனையாக என்னை மாற்றுங்க என்று கேளுங்க தேவ பிள்ளைகளே இந்த நல்ல பிதாவை நிகழ்ச்சி தொடர்ந்து வரப்போகிறது நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜபிக்க பழகுங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கற்ற மாற்ற விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை அதிகமாய் வெளிப்பட போகிறது சர்வ வல்லவர் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார் அண்டுவரே, சூழ்நிலை என்னை தடைபடுத்தினது உண்மைதான் அப்பா உங்களை நோக்கி கூப்பிட முடியாத படிக்கு என் நேசருக்காக செயல்பட முடியாதபடிக்கு சூழ்நிலை என்னை தடைபடுத்தினது உண்மைதான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா இப்பொழுது கேளுங்க சர்வ வல்லவரை நம்முடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமுள்ள ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரலோக தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா பல நாட்களாக முட்டங்கி போயிருக்கிற ஜனங்கள் இந்த நல்ல பிதாவையின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் முட்டங்கி போன அனுபவத்திலிருந்து வெளியே வரட்டு பப்பா எங்களுக்கு ஆண்டு வரே எங்களுக்கு அல்ல உங்களுடைய நாமத்திற்கே மகிமை வரப்படுங்க என் அன்பு சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவின் மனதுருக்கத்தினால் இப்பொழுது பிடிக்கப்படட்டும் கிறிஸ்துவின் அன்பினால் இப்பொழுது பிடிக்கப்படட்டும் ஆண்டவரே சர்வ வல்லவரே உங்களுடைய அன்பினால் உம்முடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளுங்க உம்முடைய அன்பினால் உம்முடைய பிள்ளைகளை இழுத்து முட்டங்கிப் முட்டங்கி போயிருந்த அனுபவத்திலிருந்து இவர்கள் வெளியே வரட்டும் சூழ்நிலைகளை மேற்கொண்டு வெளியே வரட்டும் சூழ்நிலைகள் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு இவ்வளவு நாளும் தடையாயிருக்கிறது என்று சொல்லி யாராவது காணப்படுவார்கள் ஆனால் இந்த தடைகளை மேற்கொண்டு வெளியே வருவார்கள் இணைந்து செயல்படுவதற்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளின் நிமித்தம் இழப்புகளின் நிமித்தம் இயலாமை நிமித்தம் ஆமை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதது நிமித்தமாய் காணப்படுகிற அவமானத்தினாலே வெளியே வர முடியவில்லை ஏதாவது கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறவுடைய பிள்ளைகள் ஏசுவின் நாமத்தில் இந்த தடைகளை மேற்கொண்டு வெளியே வரட்டும் தேவனை நோக்கி கூப்பிடட்டும் ஏசுவிடத்துல நெருங்கி வரட்டும் ஊழியங்களில் இணைந்து செயல்படட்டும் குழுவாக செவிக்கட்டும் விசேஷித்த ஆவியினால் நிரப்புங்கப்பா ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஜனங்களினால் ஏற்பட்டுகிறது தடைகள் மாறி போவதாக தடை பண்ணுகிற ஜனத்தினுடைய நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டு இவர்களின் தடை பண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தேவ பலத்தினாலே ஆவியானவருடைய வல்லமையினாலே ஜனங்களினால் ஏற்படுகிற தடைகளை மேற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆக நெருங்கி ஜீவிப்பார்கள் ஆக ஏசப்பா உங்க அன்பிலே வளரட்டும் ஆண்டவரே நிற்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுக்காக செயல்படட்டும் இந்த நாளிலேயும் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் சூழ்நிலை சாதகமாய் ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகள் மாறுவ

ஜெபிக்கிறேன் சர்வ சர்வரல் செய்ய போகிறபடியால் நன்றி பரலோக தேவனுடைய ஆளுகை உண்டைய பிள்ளைகள் வாழ்வில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் யாராவது வியாதியோடு இருப்பார்களான அதிகாரம் உள்ள நாமத்தில் வியாதிகள் மாறி போவதாக பிசாசின் கிரியைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக வானத்தின் கீழே பூமியின் மேல சகல் அதிகாரம் உள்ள நாமத்தில்

நெருங்கி ஜீவித்து ஊழியங்களில் இணைந்து செயல்பட தேசத்திற்காக அழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் எங்கள் தேசத்தின் மேல் தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்பட வேண்டும் எங்கள் தேசத்தின் மேல் தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்பட வேண்டும் அப்பா எங்கள் தேசத்தின் மேல் தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்பட வேண்டும் தொடர்ச்சியாய் மாறி 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 வருகிறதானே இந்த கொரோனா வைரஸினுடைய அலைகளை தடுத்து நிறுத்துங்கப்பா இறங்குங்க அண்டு வரேன் தேவனே மனம் இறங்குங்கப்பா உங்களுடைய இறக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம் மோசை கெஞ்சி பிரார்த்தனை செய்த பொழுது நீங்க மனம் இறங்கு நீங்களே அப்பா இப்பொழுது இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தேசத்தின் மேல் மனம் இறங்குங்க சர்வ வல்லவரே மனம் இறங்குங்க அண்டவரை மனம் இறங்கி அண்டவரை தொடர்ந்துள்ள எல்லா வைரஸ்களில் இருந்து விடுதலை தாருங்க டெல்டா பிளஸ் வைரஸ் எங்கள் தேசத்தை பாதிக்காதபடி நிறுத்தி போடுங்கிறுத்தி போடுங்க மூன்றாவது அலை வராதபடி நிறுத்தி போடுங்க தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும் எங்கள் தேசம் எழுப்புதல் அடையும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் எழுப்புதல் அடைய வேண்டுமே அப்பா எழுப்புதலுக்கென்று கத்தருடைய கிரியைகள் வெளிப்படட்டும் நம்முடைய பிள்ளைகளை எழுப்புதலுக்காக ஆயுத்தப்படுத்துங்க பரிசுத்தாவியானவருடைய முன்மாறி பின்மாறி மழை பெய்ய வேண்டுமே சபைகளிலே முன்மாறி பின்மாறி மழை பெய்ய வேண்டுமே குட்டுமங்களிலே முன்மாறி பின்மாறி மழை பெய்ய வேண்டுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகள் பரிசுத்தாவி என்ற அபிஷேகத்திலே எழும்பெட்டும் வளரட்டும் ஆண்டவர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ந்து ஆட்கொள்ளுங்க அழுகை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி ஒரு சின்ன ஜபம் செய்யப்போகிறோம் இந்த நல்ல பிதாவை நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவனுடைய வார்த்தைகள் ஜபங்கள் ஆராதனைகள் சர்வ வல்லவருடைய கிரியைகளை தேசம் முழுவதும் ஒளிபரப்ப செய்கிறதான இந்த ஹெவன் டிவி ஊழியம் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இணையதளம் மூலமாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் இவைகளுக்கு என்று சொல்லி தடையில்லாமல் எந்த தடை இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பதினைந்தாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தாதாரர்கள் தேவை தேவப்பிள்ளைகள் அது சின்ன ஒரு காரியம் ஒரு வருடத்திற்கு சுமார் எழுநூறு ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஒரு மாதத்திற்கு அறுபது ரூபாய்க்கும் கீழே தான் பிலோ சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்கிற பதினைந்தாயிரம் தேவப்பிள்ளைகள் தேவை இப்பொழுது ஒரு நிமிஷம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா ஒரு நிமிஷம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜபிப்போமா சர்வ வல்லவரே உங்களுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நேசருக்கு இது லேசான ஆண்டவரே லேசான ஆண்டவரே அப்பா மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஊதிஷனை சிருஷ்டிப்பது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டு வர மரணத்தை ஜெயித்து என்ன காரியம் தேவைகளை சந்திப்பது என்னைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் வெளி வெளிப்படட்டும் அப்பா வெளிப்படட்டும் வெளிப்படட்டும் இந்த டிவி ஊழியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கு இந்த தேவையை சந்தித்து தாருங்கப்பா பதினைந்தாயிரம் சந்தாதாரர்களை கத்த ஜப பங்காளர்களை நாண்டவர் எழுப்பி அப்பா இதனுடைய தேவைகளை சந்தியுங்க ஒரு ஆண்டிற்கு எழுநூறு ரூபாய் கொடுக்கிற பதினைந்தாயிரம் பேர் எழுப்பி தாருங்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்தாவியானவர் பேசுங்க எளிதில் இதனுடைய தேவைகள் சந்தி

காட் ஆசீர்வதிப்பாராக இணைந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தரப்போகிறார் பலன் தரப்போகிறார் நாளைக்கும் இந்த நல்ல பிதாவை நிகழ்ச்சியிலே இந்த நேரத்திலே ஆமேன் மறுபடியும் ஆமேன் தேவ பிள்ளைகளோடு நீங்கள் இணைந்திருங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யு காலை